கல்லூரி மாணவர்களுக்கு அறிவுரை. உங்களுக்கெல்லாம் நான் அறிவுரை வழங்க வேண்டுமென்று நீங்கள் விரும்பியதாக அறிந்தேன். ஆனால் இப்போதெல்லாம் எங்களை போன்ற பெரியவர்களை விட இளைஞர்களே நல்ல அறிவுரை வழங்குகிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. உங்களுடைய செயல்களால், நீங்கள் என் பால் காட்டிய அன்பினால் என் நெஞ்சில் பொங்கும் உணர்ச்சிகளை வெளியிடும்படி கேட்காதீர்கள். அதனை சொற்களில் வெளியிடுவது இயலாத காரியம். நான் எனது பதவியை விட்டுவிட்டேன் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நேற்றைய கூட்டத்தில் நீங்கள் எல்லோரும் நான் எதிர்கொள்ளவிருக்கும் இன்னல்களை குறித்து பரிவு காட்டினீர்கள். அதனை நான் எதிர்கொள்ளவிருக்கும் அந்த அனுபவம் தவிர்க்க இயலாதது என்பதை வெகு நாட்களுக்கு முன்னரே நான் கண்டிருந்தேன். எனது குழந்தை பருவத்திலேயே நான் மேற்கொண்டு விட்ட எனது வாழ்க்கை பணியை நிறைவேற்றுகின்ற போது நான் எதிர்கொள்ள வேண்டிய அனுபவம் இன்றியமையாதது என்பதை நான் உணர்ந்தே இருந்தேன். எனவே எவ்வித கழிவிரக்கமும் இன்றி அதனை நான் ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் என் இன்னல் குறித்து காட்டும் பரிவினை விடவும் எந்த நோக்கத்திற்காக அவ்வின்னலை ஏற்கிறேனோ அந்த நோக்கத்திற்காக நீங்கள் ஆதரவு காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த நோக்கத்தை வளரும் தலைமுறையினர் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நான் அறிந்தால் எனது பணியினை மற்றவர்கள் தொடர்வார்கள் என்ற நம்பிக்கையில் நான் எவ்வித கழிவிறக்கமும் இன்றி முன் செல்வேன். நீங்கள் இன்று எனக்கு காட்டிய இந்த மரியாதை எனக்காக அல்ல, கல்லூரி முதல்வருக்காக அல்ல, உங்களுடைய நாட்டிற்கு நீங்கள் காட்டிய மரியாதை இது, என்னுள்ளே இருக்கும் தாய்க்கு காட்டிய மரியாதை இது என்றே நான் கொள்கிறேன். ஏனெனில் நான் ஆற்றியுள்ள சிறு தொண்டு அவளுக்காக ஆற்றியதே. நான் ஏற்கப் போகும் இன்னலும் அவளுக்காகவே ஏற்கப் போகிறேன். உங்களுடைய பரிவு இந்த வகையில் இருக்குமானால் எனது பணியை நான் தொடர இயலாமற் போனாலும் எனக்கு பின் பலர் இதனை ஏற்று நடத்த உள்ளார்கள் என்ற ஆறுதல் எனக்கு இருக்கும். எனது நாட்டு மக்கள் எல்லோருமே என்பால் ஒத்த உணர்ச்சியோடு உள்ளார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியளிக்கும் மற்றொரு விஷயம். எல்லா வகுப்பினரும் பேதமின்றி என்பால் பரிவு காட்டியதும் எனது வழக்கு நடந்து வந்தபோது உதவ முன் வந்ததும் மகிழ்ச்சிகரமான விஷயம். நான் ஒன்றுமே இல்லை. நான் செய்தது மிக சொற்பம். எனது நாட்டு மக்கள் அனைவரது இதயத்திலும் இருந்த நோக்கத்திற்காக நான் உழைத்தேன் என்ற காரணத்தினாலேயே அந்த பரிவு உணர்ச்சி எனக்கு கிடைத்தது. நான் இன்று உங்களுக்கு கூறும் சிறிய அறிவுரை இதுவே. இந்த கல்லூரி எந்த லட்சியத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த லட்சியத்திற்காக தொடர்ந்து உழைக்க முனையுங்கள். இதற்குள் இந்த லட்சியம் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்பதில் எனக்கு ஐயமே இல்லை. மற்ற வேலைகளையெல்லாம் உதறிவிட்டு, வாழ்க்கையின் வாய்ப்புகளையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் இந்த கல்லூரியை நிறுவினோம். அப்படி நாங்கள் செய்ததன் காரணம் நாட்டின் அடித்தளத்தை, மைய கருவை இந்த கல்லூரியிலே காண முடியும் என்ற நம்பிக்கைதான். இந்த துன்பமும் துயரமும் மிக்க இரவை கடந்து இந்திய நாடு உலகிற்கெல்லாம் நன்மை பயக்கச் செயலாற்றும் மகோன்னதமான பொன்னாள் ஒன்று பிறக்கப் போகிறது. அந்த திருநாட்டின் அடித்தளம் இந்த கல்லூரியிலே அமையப் போகிறது என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இந்த கல்லூரியை நிறுவினோம். உங்களுக்கு ஏதோ சில விஷயங்களை கற்பிப்பதற்காக நாங்கள் இதனை நிறுவவில்லை. உங்கள் பிழைப்பிற்கு வழி செய்வதற்காக, தகுதியை தருவதற்காகவும் நிறுவவில்லை. தாய் நாட்டிற்காக பாடுபடும் உழைக்கும் மைந்தர்களை உருவாக்குவதற்காகவே இதனை நிறுவினோம். அதற்காகத்தான் இந்த கல்லூரியை தொடங்கினோம். நீங்கள் வருங்காலத்தில் இந்த பணிக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாங்கள் முழுமையுறாமல் விட்டிருக்கும் பணியை நீங்கள்தான் செவ்வனே நிறைவேற்ற வேண்டும். நான் இங்கு திரும்ப வரும்போது உங்களில் சிலர் செல்வம் செழித்து விளங்குவதை காண விரும்புகிறேன். செல்வ செழிப்பு உங்களுக்காக அல்ல, அந்த செல்வத்தினால் தாய் மண்ணை நீங்கள் செழிப்புறச் செய்ய வேண்டும். உங்களில் சிலர் மகத்தானவர்களாக மாறியிருப்பதை காண விரும்புகிறேன். அந்த மகத்துவம் உங்கள் பொருட்டு, உங்கள் பெருமைக்காக அன்று. உலக நாடுகளிடையே தலை நிமிர்ந்து உங்கள் தாய் நிற்க வேண்டும். முன்னொரு காலத்தில் உலகம் முழுவதும் வெளிச்சத்திற்காக அவள் முகத்தை நோக்கியிருந்தது உண்டு. அவ்வாறு அவள் மகிமையுறுவதற்காக உங்கள் மகத்துவத்தை நீங்கள் அளிக்க வேண்டும். யாரேனும் ஏழ்மையிலும் வறுமையிலும் வாடியிருப்பினும் அந்த வறுமையும் தாய் நாட்டிற்காகவே ஏற்றதாக இருக்க வேண்டும்.
நாட்டு வரலாறுகளிலே சில காலகட்டங்கள் வருவதுண்டு. அப்போது அந்த பரமாத்மா அந்த நாடுகளுக்காக ஒரு லட்சியத்தை, ஒரு பணியை முன்வைப்பதுண்டு. அப்போது எல்லாவற்றையும், எல்லா நோக்கங்களையும், அவை என்னதான் உன்னதம் வாய்ந்தவையாக இருப்பினும் நாட்டின் லட்சியத்திற்காக தியாகம் செய்ய நேரிடும். இப்போது நமது தாய் நாட்டிற்கு அது போன்ற ஒரு வேளை வந்திருக்கிறது. இன்று அவளது தொண்டினும் சிறப்பானது, முதன்மையானது எதுவும் இல்லை. அனைத்தையுமே அதற்காக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் கல்வி கற்றால் அவளுக்காகவே கற்க வேண்டும். உங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் உயிருக்கும் அவளுக்கு தொண்டாற்றுவதற்காகவே பயிற்சி அளியுங்கள். உயிர் வாழ்வதற்காக பொருளீட்டுங்கள். நீங்கள் அவளுக்காகவே உயிர் வாழுங்கள். வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லுங்கள். அங்கே நீங்கள் ஈட்டிய அறிவின் வாயிலாக தாய் நாட்டிற்கு தொண்டு புரியுங்கள். அவள் செல்வ செழிப்புடன் பொழிவதற்காக பணிபுரியுங்கள். அவள் மகிழ்ச்சியுறுவதற்காக நீங்கள் பாடுபடுங்கள். இவையே என் அறிவுரையில் அடங்கியவை. இறுதியாக, நீங்கள் என் பால் பரிவு காட்டீர்களானால் அது சொந்த உணர்ச்சிகளுக்காக அல்லாமல் நான் எந்த நோக்கத்திற்காக பணி செய்கிறேனோ அந்த நோக்கத்திற்காக இருக்கட்டும். உங்களது இந்த பரிவு பணியாக பரிணமிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எதிர்காலத்தில் உங்களுடைய வீரார்ந்த செயல்பாடுகளை காணும்போது இவ்வாறு உங்களை ஆயத்தப்படுத்தியதற்காக நான் ஆற்றிய சிறு பங்கை நினைத்து பெருமிதம் அடைய வேண்டும். அந்த வாய்ப்பை நீங்கள் நல்க வேண்டுமென்று விரும்புகிறேன்.